வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலாக கெட்டியான தயிர் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா அருமையாக கெட்டியாக இருக்குன்ட்டு, இது நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்லேயே அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த கெட்டி தயிர் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கடையில் வாங்கினா பாக்கெட் பால் தான் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பசும்பாலில் கூட பண்ணலாம். பசும்பாலில் பண்ணுற மாதிரியே இருந்தது நம்ம கொதிக்க வைக்கிற டைம் கொஞ்சம் அதிகப்படியாக வச்சுக்கோங்க. பசும்பால் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர்ற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு பசும்பால்லையுமே இதே அளவுக்கு கெட்டியான தயிர் கிடைக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பால் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு கரண்டியோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஆடப்படியை விடக்கூடாது. நீங்கள் ஆடப்படியை விட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் அந்தளவுக்கு கெட்டியாக இருக்காது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து கெட்டியாக இருக்காது. உங்களுக்கு கெட்டி தயிர் வேணும்னா ஆடப்படியை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் வத்தி வந்ததுன்னா தயிர் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதே நீங்கள் பசும்பாலில் பண்ணுற மாதிரியே இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு தயிர் கெட்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஆற விட்டுடலாம். நீங்கள் பாலை ஆற விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அடிக்கடி கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா மேலே ஆடப்படியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆடப்படியாமல் கலந்து விட்டு ஆற விட்டுடலாம். நீங்கள் பாலை ஆற விடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக சில்லுன்னு ஆற விட்டுடக்கூடாது. நம்ம கை பொறுக்கிற சூடு கை வச்சோம்னா நமக்கு லைட்டாக சூடு தெரியணும். அதே சமயத்தில் சுத்தமாக ஆறியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பால் ஆறி வந்தால் போதும். இப்போ இந்த பாலை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். நீங்கள் இதை மண் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் புற குத்துனீங்கன்னா உங்களுக்கு தயிருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செய்யலை. தயிர் பாருங்கள், உர ஊற்றுறதுக்கு நான் ஒரு கெட்டி தயிர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கெட்டி தயிர் வீட்டில் இல்லைன்னா கடையில் கூட வாங்கி நீங்கள் உர ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி கெட்டி தயிரில் நம்ம உர ஊற்றும்போது தான் தயிருமே நமக்கு கெட்டியாக கிடைக்கும். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் நைட்டு தான் பண்ணுறேன். காலையில் நமக்கு தயிர் ரெடி ஆகிடும். இதையே நீங்கள் அதிகமாக பண்ணுறதால் நைட்டு பண்ணியிருக்கு. நீங்கள் குறைவாக பண்ணுற மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் காய்ச்சி புற குத்தினீங்கன்னா கூட உங்களுக்கு மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர்னா நைட்டு புற ஊற்றி வச்சுருந்தேன். காலையில் பார்த்து நல்லாவே தயிர் உரையாகி வந்துடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், பாத்திரத்துலேருந்து கீழே விழலை பாருங்கள் எந்த அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு. நம்ம கடைகளில் வாங்கும்போது அந்த பாத்திரத்தில் வாங்கி வரும் பாருங்கள். இதே மாதிரி செட்டு தயிர் தான் நம்ம வீட்டிலையே பண்ணியிருக்கோம். கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு வீட்லேயே நல்லா அருமையான கெட்டி தயிர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.